அனைவருக்கும் பணிவான வணக்கம். நாம் இன்றைக்கு கூடியிருக்கிற இந்த நிகழ்வு நம்மையெல்லாம் மகிழ்விக்க என்பது மட்டுமல்ல, நம்முடைய நினைவுகளில் பதிக்க வேண்டிய முக்கிய செய்திகளை நமக்குள் உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு நிகழ்வாகவும் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வருகை தந்திருக்கிற ஆளுமைகளும் தலைவர்களும் உறவுகளும் அன்பு நட்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நம்மை சுற்றி ஏராளமாக இருக்கிறது. ஆனால் நாம் பெருமையாக வெளியில் பேசிக்கொள்ளப்பட வேண்டிய பல செய்திகளும் அதிகமாக பலர் நினைத்து பார்க்கக்கூடிய செய்திகளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கருகில் நம் அருகாமையில் நம்மோடு பழகிய மிக உயர்ந்த மனிதர்கள் எல்லாம் நாம் நம் கண்ணில் கருத்தினில் ஏற்றுக்கொள்ளாமல் எடுத்துக்கொள்ளாமல் தவறுதலாக நெருங்கி பழகுவதாலேயே அவர்களை நாம் தவறவிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நமக்கருகில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் போற்றப்பட வேண்டும் என்பதிலே எவருக்கும் மாற்று கருத்து இருக்காது. நம் வீட்டில் கூட குடும்பத்தில் எடுத்துக்கொண்டால் பெரியவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை அறியாமல் செய்கிற பிழைகளை கூட தட்டி கேட்டு அதனை சுட்டி காட்டி திருத்தி நம்மை முறைமையாக நடைபயில வைப்பது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் குடும்பத்திலும் நிகழ்கிற நிகழ்வு இது. ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அகவை குறைவாக இருந்த காலத்தில் நமக்கு கிட்டி இருக்கக்கூடிய அனுபவம் என்பதும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர்களுக்கு அவர்களுடைய வயதை ஒத்த அறிவும் அவர்கள் மற்றவர்களோடு பழகிய போது கிட்டிய அறிவும் அனுபவமும் அவர்களோடு இருக்கிறது. அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் பயணப்படுகிற போது அவர்களின் அகவையில் பெற்ற அத்துணை பட்டறிவையும் நாமும் பெற்றுக்கொண்டு தவறின்றி பயணிப்பட உதவியாக இருக்கிறது. அவ்வகையில் நம்மோடு நம் அருகில் நம்மையெல்லாம் உயர்த்தி பார்த்து அதனை அழகாக ரசித்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பற்றி இன்றைக்கு நாம் நேர்காணல் இருக்கிறோம். இன்னமும் பட்டவர்த்தனமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் தஞ்சை மாவட்டத்திலே மன்னார்குடிக்கு அருகில் நீடாமங்கலத்தில் ஐயா உத்திராபதி அவர்களுக்கும் அம்மா காசியம்மாள் அவர்களுக்கும் ஆறாவது மகனாக தோன்றிய அன்பிற்கினிய அப்பா. இந்த இடத்தில் அப்பா என்று சுட்டுவதற்கு காரணம், எல்லோருக்குமே காந்தி தாத்தா தான், எல்லோருக்குமே நேரு மாமா தான். அப்படி இவர் எல்லோருக்குமே அப்பா என்று அன்போடு அழைக்கக்கூடிய அளவிற்கு அனைவரோடும் ஒன்றி பழகக்கூடிய பண்பு கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பண்பாளர்தான் நாம் இன்றைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிற அன்பிற்கினிய ஐயா உ நீலன் அவர்கள். தன்னுடைய குடும்பத்தில் ஆறாவது மகவாக பிறந்து அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு உயர்ந்த நிலையில் திகழ்கிறார் இந்த சமூகத்தில் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இப்பொழுது 90 அகவைகளை தாண்டி இன்றைக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்மோடு என்று எண்ணுகிற போது அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அத்துணை நிகழ்வுகளையும் எண்ணி பார்க்க வேண்டிய அவருடைய வழியிலேயே அவற்றையெல்லாம் சொல்லி நாம் கேட்பது என்பது நாம் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு இதோ அந்த கொடுத்து வைத்த வினைகளை அறுவடை செய்ய இருக்கிறோம். உங்களுக்காக அவரோடு சந்திக்கிறோம். அப்பா வணக்கங்கப்பா. மிக எளிமையா நீங்க வந்து வாழ்க்கையை தொடங்கி இருக்கீங்க. தொடக்கத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஒரு 6 குழந்தைகளோடு ஒருவராக இளையவராக வளர்ந்து பெரியவங்களோட எப்படி பழகி அப்பா அம்மா எப்படி அன்புகளை பெற்று அப்படின்ற அளவுல மிக தெளிவான அனைத்து அறிவுகளையும் பட்டறிவையும் அனுபவத்தையும் பெற்று வந்திருக்கீங்க. என்னை பெற்றவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் என்னை மரியாதைக்குரியவராக வளர்த்தார்கள், நாணயமானவராக வளர்த்தார்கள். அதனுடைய வளர்ச்சி ஒன்று கூட அமைந்தது.
உங்களுடைய இளமை பருவம், ஆரம்ப கல்வி இதெல்லாம் எப்படி இருந்துச்சுங்கப்பா? நான் அதிகமாக படித்ததில்லை, 9வது வகுப்பு வரைதான் படித்திருக்கிறேன். 9வது வகுப்புங்கிறது அந்த காலத்து 9வது வகுப்புங்கப்பா. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதுகலை பட்ட படிப்புக்கு இணையானது அன்றைக்கு 9வது வகுப்பு படிப்பு. அப்போ அந்த அளவுக்கான தரமான ஒரு படிப்பை அன்னைக்கு நீங்க பெற்று இருக்கீங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குப்பா? சிறு வயதிலிருந்தே தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி அந்த லட்சிய பயணத்தில் என்னையும் ஈடுபடுத்தி கொண்டு பயணம் செய்ததே பெருமையாக கருதிய காலம். அருமை அருமை. பத்திரிகையிலே கட்டுரைகள் எழுதுவது, கதை எழுதுவது, இவர்களெல்லாம் நானாக கற்றுக்கொண்டது ஐயா. உங்களுக்கு ஏன் தந்தை பெரியாருடைய கருத்துக்கள்ல இவ்வளவு ஈடுபாடும் அந்த கவர்ச்சியும் ஈர்ப்பும் எப்படி வந்ததுங்கப்பா? நான் உலகம் பூராவும் சுற்றிருக்கிறேன். ஏறத்தான் எல்லா நூல்களையும் படித்திருக்கிறேன். என்னுடைய லைப்ரரியில் 8000 புத்தகங்கள் இருக்கின்றன. அத்தனை புத்தகங்களையும் படித்திருக்கிறேன். மிகப்பெரிய செய்தி. எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க படிக்க வேண்டிய புத்தகத்தையே முழுசா படிச்சு முடிக்க முடியலையேன்னு வருத்தத்துல இருக்கோம். நீங்க இவ்வளவு 8000 புத்தகங்களை வந்து படிச்சிருக்கீங்கிறது அரிய செய்தி. நூலகம் வீட்டிலேயே இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புன்னு நினைக்கிறீங்க? அது என்னுடைய சொத்தாக கருதுகிறேன். மிகப்பெரிய விஷயம் இது. இப்போ மேலை நாடுகள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கேன்னு சொன்னீங்க, எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்கப்பா? சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸு, இங்கிலாண்டு, ஜப்பான். பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. மிகப்பெரிய செய்தி. ஏன்னா இத்தனை நாடுகளுக்கு, மேலை நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்து உங்ககிட்ட கிடைச்சிருக்கு. இந்த உயர்வுக்கு அடிப்படையில் இருந்தது ஆரம்ப கல்வி தான். இப்ப அந்த ஆரம்ப கல்வி உங்களுக்கு 9வதோட நிறுத்திக்கிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, நிறுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சுன்னு. இந்த ஆரம்ப கல்வியே சரியா கொடுக்கணும்னு நினைச்சதோட முனைப்பு தான் நீங்க பள்ளிக்கூடங்களை ஆரம்பிச்சதுக்கான காரணமா? ஒரு கல்லூரி ஆரம்பித்தால் ஏராளமாக பணம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தால் 100 மாணவர்களை நல்ல சிட்டிசனாக உருவாக்க முடியும். 100 நல்ல சிட்டிசன் இருந்தால் அவன் 1000 நல்ல சிட்டிசனை உருவாக்க முடியும். கண்டிப்பா. அந்த வகையிலே தான் நான் கல்லூரியிலே நாட்டம் செலுத்தாமல் ஆரம்ப பள்ளியிலே நாட்டம் செலுத்தேன். ஆரம்ப கல்வி என்பது வெறும் விளையாட்டான கல்வி அல்ல, உண்மை. அது ஒரு அறிவுபூர்வமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து கம்ப்யூட்டர் எல்லாம் 1,75,000 ஆரம்ப காலத்தில் கம்ப்யூட்டர் இல்லை, 3வது கிளாஸ் கூட கம்ப்யூட்டர் வாங்கி கொண்டாந்து போட்டு டைப் அடிக்க சொன்னேன், ஏபிசிடி அடிக்க சொன்னேன். அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் வரணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் கல்வி எழுதுகிற காலேஜில் கூட அப்போ கம்ப்யூட்டர் இல்லை அந்த காலத்தில். ஆமாம், நீங்கள் கொண்டு வந்த நிலையில் அப்போ அதெல்லாம் இல்லை, புழக்கத்தில் இல்லை. நான் 1,75,000 கொடுத்து கம்ப்யூட்டர், 2 கம்ப்யூட்டர் வாங்கி பள்ளிக்கூடத்தில் வச்சு இது பண்ணி
ஐந்தில் வளையாதது 50 வளையுமா அப்படிங்கிறத பொன்மொழிக்கு நீங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க அருமையா. அதனால அடிப்படை கல்வி எப்படியோ அதை வச்சுதான் மேல் படிப்புகள்லாம் வரும். அதோடு மட்டும் இல்லாம கல்விங்கிறது ஏட்டோட இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை வடிவமைச்சிக்கக்கூடிய அறிவியல் கல்வியை அவங்க பெறணும் அப்படிங்கிறது உங்களோட நோக்கமாகவும் இலக்காகவும் இருந்திருக்கு. அதனாலதான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கே நீங்க வந்து கணினியை கொடுத்து படிக்க வச்சிருக்கீங்க. நாம வீட்டில் பொதுவா யாராவது நம்முடைய கணினியை தொட்டுட்டாவே குழந்தைங்க தள்ளிட போறீங்க, உடச்சிட போறீங்க, தூரமா போங்கன்னு சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் நீங்க பள்ளியில கணினியை கொடுத்து படிக்க வச்சிருக்கீங்கன்னா இது மற்ற கல்வி நிலையங்களை நடத்துபவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா அமைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட முயற்சி அது சார்ந்தது தானுங்களே. சிறப்பு சிறப்பு. இப்ப உங்க பள்ளியில இருந்து உங்க கல்வி நிறுவனங்கள்ல இருந்து படிச்சு வெளியில வந்தவங்க மிகப்பெரிய ஆளுமைகளா, தரம் வாய்ந்த ஆளுமைகளா வளர்ந்துருக்காங்க உலகம் ஃபுல்ல. பள்ளி மாணவர்கள் எல்லாம் உலகம் போல இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு நாள், ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, குடும்பத்தோடு வருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றாம் கிளாஸ் படித்த கிளாஸு, ரெண்டாம் கிளாஸ் படித்த பள்ளிக்கூடம், குழந்தைகளுக்கு மனைவிக்கும் அறிமுகப்படுத்துவாங்க. மகிழ்ச்சியான தருணங்கள். ஆமாம். ஆனால் அதே காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அந்த இது வராது. ஆமாம். இனம் புரியாத வயதில் ஏற்படுற ஈர்ப்பு வந்து கடைசி வரைக்கும் நிற்கும்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதனாலதான் உங்களோட அன்பா அன்பு பாராட்டி குடும்பத்தோட வந்து உங்க அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ஈராண்டுக்கு ஒரு முறை உங்களை வந்து சந்திக்கிறாங்க. ஆமா. இப்ப நல்ல நிலையில எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப உயர்ந்த பொறுப்புல இருக்காங்க. இதுதான் உங்களுடைய சாதனைகள்ல அடிப்படையான முக்கியமான கோட்பாடா இருந்திருக்கு. ஆமா ஆமா. அடுத்த தலைமுறையை ஒரு சரியான பாதைக்கு இட்டு சென்ற பெருமை உங்களுக்கு உரியது. இருக்கலாம். ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்கலாம் அப்படின்னு சொல்றது உங்களுடைய உயர்வான ஒழுக்கத்தை காட்டுது. இந்த ஒழுக்கம் வந்து இப்ப கல்வி அறிவு முக்கியம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதற்கு அப்பாற்பட்ட ஒழுக்கம் அதை விட சிறந்ததுன்னு நினைக்கிறீங்களாப்பா? ஒழுக்கம் இல்லாட்டி கல்வி இல்லை. கல்விக்கு அடிப்படையே ஒழுக்கம் தான். இது சரியா இருந்தா தான் அது வரும் அப்படிங்கிறீங்க. ஆமா. ஏன்னா இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டிய நுட்பமான செய்தி. ஏன்னா ஒழுக்கம் அடிப்படையில் இது இருந்தால்தான் கல்விங்கிற ஒண்ணு பெற முடியும். கல்வி அறிவே முழுமையா கிடைக்கலனாலும் கூட ஒழுக்கம் அவர்களை உயர்த்தும் அப்படிங்கிறது தான். எவ்வளோ சிறப்பான ஒரு கருத்தை எவ்வளோ எளிமையா நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு அதை இந்த சமுதாயத்துக்காக கொடுத்துருக்கீங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. இப்ப இந்த மாதிரி அடிப்படையான சில சேவைகளை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு தேவையானது பொருளாதார வசதி. இது பணம் இல்லைன்னா உங்களுடைய நாணயத்தை சம்பாதித்து நாணயத்தை வெளிப்படுத்த ஒரு வழி பிறந்திருக்காது. அதனால இப்போ அந்த தொழில் சார்ந்த நிலைப்பாடுகளை என்ன எடுத்தீங்க, பொருளாதார வசதியை உயர்த்திக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் முன்னெடுத்திருக்கீங்க? நான் தொடக்க காலத்தில் பத்திரிகையில் இருந்தேன். அதுக்கு பின்னால் வியாபாரம் ஆரம்பித்தேன். வியாபாரத்தில் சிறப்பான வியாபாரம் தேங்காய் வியாபாரம் பண்ணேன். ஓ சரி சரிங்க. தமிழ்நாடு தேங்காய் வியாபார சங்கத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்தேன். பெரிய பொறுப்பு. இந்தியா பூராவும் தேங்காய் அனுப்பிச்சிருக்கேன். அதில் கிடைச்ச வருமானங்களையும் முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொத்துக்களை வாங்க விரும்பல. பள்ளிக்கூடத்தை தான் முதல்ல கட்டணும்னு நினச்சேன். பள்ளிக்கூடத்தை கொட்டாய வச்சு கூட ஆரம்பித்தாங்க எல்லாருமே. நான் அப்படிலாம் செய்யலை. முழுமையான ஒரு கட்டிடக்கலையை உள்வாங்கி கொண்டு அதன்படி
பள்ளிக்கூடத்தை அமைச்சிருக்கு. இப்ப இருக்க பாடத்திட்டங்கள் கல்வி முறைகளுக்கும் நீங்க மேலை நாடுகளுக்கு போயிட்டு வந்ததுனால அங்க இருக்க கல்வி முறைகளை பார்த்து அந்த சீர்திருத்தங்களை இங்க கொண்டு வரணும்னு கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்னலாம்ப்பா? திட்டங்கள் நிறையா இருக்கு, செயல்படுத்தக்கூட அறிவாற்றல் நம்மளும் கம்மியா இருக்கு. ஓ, நம்ம நாட்டுக்கு மேல்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம நாட்டில் 10 வயசு பையனுக்கு தெரியறதில்ல, 50 வயசு ஆளுங்க தெரியறதில்ல. ஸ்ட்ரெயிட்டா அதையுமே சிந்திக்கிறாங்க, தப்புன்னு தப்புன்னு சொல்றாங்க, ரைட்னா ரைட்டுன்னு சொல்றாங்க, மோசதிக்க அதையும் செய்யறதில்ல, பேசுறதில்ல. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் முதல்ல அதே விஷயங்கள். மோசதிதான் பெரிய மூலதனமா இருக்கு. இருக்கு, ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறது, வேடம் தரிசி பேசுறதுங்கிறத முக்கியத்துவமா எடுத்துக்கிட்டு பண்றாங்க எல்லாருமே. அந்த தேங்காய் வியாபாரத்துல உடச்சி பேசுறதுங்கிறது வந்து அதுல இருந்து வந்த ஒரு அறிவோ அப்படின்னு கூட யோசிக்கிற அனுபவமோன்னு கூட. ஏன்னா போட்டு உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து பளிச்சுன்னு இருக்கும், எதுவா இருந்தாலும் வெளிப்படைத்தன்மை இருக்கும், ஒளிவு மறைவு இருக்காது. அந்த மாதிரியா எல்லாரும் இருக்கணும்ன்ற ஒரு முக்கிய கருத்தை வந்து வெளிப்படுத்துறீங்க. நீங்க இலக்கிய நேயத்தோட பேசுறீங்கிறது இதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணீங்கப்பா தேங்காய் வியாபாரத்துக்கு அப்புறமா? வீட்டு மனை பிரிவுகள். சரிங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ வாழை வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் பண்ணதா கூட ஒரு செய்தி இருக்குங்களே. அது சாதாரண வியாபாரம் தான், அது பெரிய அளவுக்கு இல்ல. அது தேங்காய் வியாபாரம் தான் பெரிய அளவுக்கு பண்ணது. சரிங்கப்பா, ரியல் எஸ்டேட்டு பெரிய அளவுக்கு பண்ணது. ஓ சரி, ரியல் எஸ்டேட்ல நீங்க வந்து பண்ணதுனால ஏற்பட்ட பலன்களை வந்து கல்வி நிலையங்களுக்காக செலவு பண்ணீங்க. ஆமா, அருமை. இது எவ்வளவு பேருக்கு இந்த மனசு வரும்ங்கிறது தெரியல, ஏன்னா பொருள் ஈட்டல்ங்கிறது தான் எல்லாருக்குமே அடிப்படையானதா இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள போடலாம், எவ்வளவு லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து கல்வி நிலையங்களை போட்டு தரமான கல்வியை எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சதும், அதிலும் குறிப்பா கல்வி நிலையங்களை கிராமப்புறங்கள்ல ஆரம்பிச்சு நடத்தணும்ன்ற ஒரு முன்னெடுப்பும் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய செய்தி. உங்களுடைய நோக்கு வந்து தொலைநோக்கு பார்வையா இருந்திருக்கு. அந்த பகுதியில இருந்து மாணவர்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானுங்களா? அவங்களுக்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில நீங்க வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்க. ஆமா ஆமா ஆமா, அது உண்மை. சரிங்கப்பா, இப்போ நீங்க பத்திரிகை துறையில பணியாற்றி இருக்கீங்கன்னு சொன்னீங்க, எந்த பத்திரிகையில இருந்தீங்க, எவ்வளவு காலம் இருந்தீங்க? விடுதலை பத்திரிகையில இருந்தேன், கொஞ்ச காலம் தான் இருந்தேன். என்னவா இருந்தீங்க அதுல? செப்பரேட்டரா இருந்தேன். துணை ஆசிரியராகவே இருந்திருக்கீங்க. அப்புறம் தினத்தஞ்சில் கொஞ்ச நாள் இருந்தேன். சரி, சுயசமுத்திரில் கொஞ்ச நாள் இருந்தேன். இப்போ நீடாமங்கலத்துல இருந்து சென்னைக்கு எப்ப வந்தீங்கப்பா நீங்க? 1957 வந்தேன். அப்ப எனக்கு 16 வயசு 17 வயசு தான். ஓ, அவ்வளவு இளமையிலே வந்துட்டீங்க, இளம் வயதுலயே. சென்னைக்கு வர்றப்ப என்கிட்ட 2.5 காலம் தான் காசு. ஒரு நாள் ஒரு டீயை குடிச்சிட்டு நேரம் விடுதலை ஆபீஸ் வந்து பத்திரிகையில சேர்ந்த பெரியார சந்திச்சேன். நேரடியா அங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவரே கூப்பிட்டு இருந்தாரு, பாக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு. பத்திரிகையில ஒரு காரசாரம் வாத பகுதி கட்டுரை போட்டி, என்னுடைய கட்டுரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ சரி சரிங்க, பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னா, நான் போய் பார்த்து ஒரு பாடு சொன்னாரு, ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்களே, வயசானவா இருப்பான்னு நினைத்தேன், ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்களே, விடுதலை வேலை செய்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. செய்யலையா அப்படின்ன, சம்பளம்லாம் குறைஞ்சாலும் கொடுப்பாங்க, கட்டுப்படி ஆகும் அவங்களுக்கு. அவ்வளவு அக்கறையா விசாரிச்சாரு. ஆமா, ஆனா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பெரியாருடைய கருத்துக்கள் ஈர்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா.
அப்ப அவர் முதல் முறையா சந்திச்சப்போ உங்களுடைய என்ன அலைகள் எப்படி இருந்துச்சுங்க? அது சொல்லி தெரியவில்லை, மர்மக கலைஞர் அது அனுபவபூர்வமா அவர் அனுபவிச்சு. நான் உலகத்துல பல தவறுகளை சந்திச்சிருக்கேன், இவருக்கு நேர் இவர் தான், இவருக்கு இணைய யாரையும் சொல்ல முடியாது. ஒரு உணர்வு பிழம்பா இருந்திருப்பீங்க இல்லைங்களா அந்த நேரத்துல? தான் நேசிக்கிற ஒரு பெரிய தலைவர் அவரை நேரடியா, அதுவும் நம்முடைய கட்டுரை நல்லா இருந்ததுன்னு பாராட்டி கூப்பிடும் போது, கூப்பிட்டு பேசும்போது எல்லா இன்பங்களையும் பெற்ற சுகம் உங்களுக்கு இருந்திருக்கும். உண்மை உண்மை. இப்ப தந்தை பெரியாரை தவிர்த்து அப்புறம் வேற எந்தெந்த தலைவர்களோட நீங்க பழகிருக்கீங்க நேரடியா? சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் பார்த்துருக்கேன். சரிங்கப்பா. சிங்கப்பூர் பிரதமர் லீ குவானுடைய ஃபாதர் ஒரு சாதாரண வாட்சி கடையில் வேலை பார்க்குறாரு. நான் வாட்ச் வாங்க போனேன், ஒமேகா வாட்ச், 13,000 ரூபா சொன்னாங்க. நமக்கே ஒரு பண்பாட்டோட 6,000 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, this is last and final prize. If you want to take it, as a, otherwise you go to another shop. வெர்த்தி விட்டாங்க அப்படின்ட்டாங்க. என்ன எவ்வளவு கண்டிஷனா பேசுறாரு அப்படின்னு கேட்டாங்க. அவரா சிங்கப்பூர் லீ குவானுடைய ஃபாதர், உலகத்தில லீ குவானுக்கு இணையான தலைவர்கள் யாரும் கிடையாது. ஒரு ஜனநாயகவாதின்னு சொன்னா லீ குவார் தான் சொல்லணும். வேற வெளிநாட்டு தலைவர்கள் வேற யாரோட பழகிருக்கீங்க? பெருசனோட பேசிருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். நம்ம இந்திய தலைவர்களை யார் யார் சந்திச்சிருக்கீங்க நேரடியா? இந்திரா காந்தி சந்திச்சிருக்கேன். சரி. ராஜீவ் காந்தி சந்திச்சிருக்கேன். உபேஷ் குப்தா சந்திச்சிருக்கேன். தமிழ்நாட்டு தலைவர்கள் யார் யாரோட? தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். யார் யாருங்கப்பா முக்கியமான தலைவர்கள்? பெரியார், அண்ணா, கலைஞர், பிறந்த காமராஜர், ராஜாஜி. எம்ஜிஆரோட பழகிருக்கீங்களா? எம்ஜிஆரோட பழகிருக்கேன். சிவாஜி கணேசன் பழகிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் ஈர்த்தவர்னு யார சொல்ல முடியும்? கொள்கைகள் அடிப்படையில், கருத்துக்கள் அடிப்படையில் அந்த வெளிப்பாடு தான் வந்து பெரியாரை தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுத்துருக்கு. ஆமா, என்னுடைய கருத்துக்கள் எதுவுமே கிடையாது, அவர் சொன்ன கருத்துக்கள் தான் எழுதியிருக்கோம். இல்ல அதுதான், ஏன்னா இப்ப நாங்கள்லாம் அவரை நேரடியா சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நீங்க சந்திச்சிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க அவரை பற்றி மற்ற புத்தகங்கள்ல கத்துக்கிட்டதையும் தெரிஞ்சுக்கிட்டதையும் மற்றவர்கள் சொல்ல கேட்டதையும் தொகுத்து கொடுத்துருக்கீங்க. அதுதானே எங்களுக்கு வந்து பொக்கிஷம், இல்லைன்னா எங்களுக்கு தெரியாமையே அந்த செய்தி போயிடுமே. அதனால மிகப்பெரிய தாக்கத்தை எங்களுக்குள்ள ஏற்படுத்தியது அந்த நூல். இப்போ இதை தவிர்த்து இன்னைக்கு இருக்க சமூக நிலைகள்ல நீங்க வந்து பெரியாருடைய கருத்துக்களை ஈர்த்திருந்தாலும் கூட நீங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட உங்களை இணைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது என்ன அடிப்படையில, எந்த கருத்தியல் அடிப்படையில நீங்க அதை இணைச்சிருக்கீங்க? காமராஜரை பெரியார் ஆதரித்தார். காமராஜரை காங்கிரஸ்காரரை திருத்திட வேண்டும் முடிவு செய்தார். அப்போது பெரியார் அறிக்கை விட்டார், கழகத்தில் அனைவரும் காங்கிரஸில் சேருங்கள், ஓ சரி சரி, காமராஜருடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் என்றார். அந்த வகையில் காமராஜருடன் பழகிய வாய்ப்பு ஏற்பட்டது. ஓ சரி சரி. அப்ப பெரியாருடைய வழிகாட்டுதல் ஆளுதான் நீங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்துல இணையின், அவங்களுடைய அறிவுரை ஏத்துக்கிட்டு. நான் விடுதலை கம்ப்யூட்டர் இருக்கிறப்ப
ஒன்னு 8 மணிக்கு போன் வந்துச்சு. ம், நான் காமராஜ் பேசுறேன். ஓ, குருசாமி ஆசிரியர், குருசாமி பேச சொல்லுவா அப்படின்னு. எந்த காமராஜர் எனக்கு தெரியல. எதிர்பார்க்கல அந்த நேரத்துல. ஆமா, எது நான் கேட்க முடியாது. எந்த காமராஜர் கேட்க முடியாது. அது முறையா இருக்காது. ஆமா, அதனால அது ஏன்னா போய் இவரும் குருசாமி கிட்ட போய் காமராஜ் பேசுறேன்னு சொன்னாங்க. எந்த காமராஜர் தெரியல, இருந்தாலும் உங்களோட செய்தியை சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அவரு காமராஜ் பேசுறாரு, குருசாமி பேசுறாரு. குடியாத்தம் தேர்தலில் போஸ்டர் ஓட்டர் அனுமதிக்கப்பட்டீங்க, காங்கிரஸ்காரர்கள் வைத்தியர்கள். அதனால பெரியார போய் இங்க போய் இருக்க சொல்லுங்க. ஐயாட சொல்லி அதுக்காக ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அவர் உடனே பெரியாருக்கு போன் பண்ணி அவர் கழகத்தவர்கள்லாம் குடியாத்தத்தில் முகாமிட்டு பிரச்சாரம் செய்து 30,000 ஓட்டில் இட்லி ஜெயிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஓ, சரிங்க சார். நீங்க மூதறிஞர் ராஜாஜியோட பழகின நாட்கள் பத்தி சொல்லுங்க. ஒரு சுவையான கதை. இப்ப சோமசுந்தரம் பெரிய எழுத்தாளர். அவர் பார்க்க போன, ராஜாஜியை பார்க்க போற வரையா அப்படின்னு கேட்டாரு. நான் பார்த்தது ராஜாஜியை பார்த்தது இல்லை சார், வர்றேன் அப்படின்னா. இப்ப அதிமுக தலைமையோட பக்கத்து வீட்டுல கார்பரேஷன் என்ஜினியர் ராஜாஜி நண்பர். அங்கே எல்லாம் அசம்பிளாகி பேசுவாங்க. அங்கே சாயங்காலம் 5 மணி ஆனால் வந்துட்டு 8-8.5 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு போவாங்க. அங்கே சதாசிவம் வருவார், கல்கி கிருஷ்ணமூர்த்தி வருவார், அமீபா சோமசுந்தரம் வருவார். அப்போ என்ன வந்து நான் போய் ஓரமாக கிளத்துறேன், தரையில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். உடனே ராஜாஜி கடையில் காப்பி குடிக்கணும். உடனே காப்பி வேணுனாங்க, உடனே நான் போய் காப்பி வாங்கி வந்து கொடுத்தேன். வெத்தலை சோறு வாங்கி வேணுனாங்க, வெத்தலை சோறு வாங்கி வந்து கொடுத்தேன். தினசரி போய் உட்கார ஆரம்பித்தேன். அவங்களுக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலை காரணம் கிடைச்சது மாதிரி. எனக்கு அவங்க பேசுகிற செய்திகள் ஒரு பெரிய புஸ்தகம் படிக்கிறது மாதிரி எனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய செய்திகள்லாம் எனக்கு யாருக்கும் தெரியாத செய்திகள்லாம் எனக்கு தெரியும். வெளியில் சொல்லக்கூடிய சுதந்திர போராட்ட காலங்களில் காந்தி எப்படி, நேரு எப்படி அப்படிங்கிற ராஜாஜி எல்லாம் விளக்கி பேசுவார். சொல்லு மாப்போசி எல்லாம் கலந்துவாங்க, அந்த கூட்டத்தை கலந்துக்குவாங்க. அதில் வந்து எனக்கு ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய படிப்பில தேசிய தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லாரை பத்தி என்னென்ன புறவுமே பேசிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது என்னோட அரசியல் வாழ்வுக்கு ஒரு பெரிய ஊன்றுகோலா இருந்துச்சு. கண்டிப்பா, பெருந்தலைவர்கள் எல்லாம் கூடி பேசும்போது பலர், அதுவும் ஒரு ரகசியமான ஒரு அறையில உட்கார்ந்து பேசும்போது வெளிப்படையா பேசுவாங்க. அதனால உங்களுக்கு அது நிறைய செய்திகளையும் படிப்பினைகளையும் கொடுத்துருக்கு. ஆமா ஆமா, கத்துக்க முடிஞ்சதுன்னு சொல்ல வரீங்க. பெருந்தலைவரோட பழகின நாட்கள். இரவு 9 மணிக்கு பாப்பா வர மாநில உட்கார்ந்து இருப்பாரு, செய்திகளும் கேட்பாரு. கேட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நிறைய விஷயங்களை பேசுவாரு. சின்ன சின்ன விஷயங்கள், அக்கப்புற விஷயங்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. ஓ, சரி. லோக்கல் விஷயங்கள்லாம் அதெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்ட இருந்து தானே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஆமா. நீங்களும் எதுவும் கலப்படம் இல்லாம சரியா சொல்லிடுவீங்க.
அது உண்மை மறைக்க முடியாது. அது கேக்குறப்ப உண்மையான விஷயங்கள் தான் வெளியே வருவது, வேற கலப்படமான விஷயங்கள் வெளியே வராது. கலைஞரோட பழகின நாட்கள் அதிகமா பழகிறது இல்லை, ஓரளவுதான் பழகிருக்கேன். இரும்பு மனுஷி இந்திரா காந்தி அம்மையாரோட பழகிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. பார்த்துருக்கேன், பேசிருக்கேன், அவ்வளவுதான். நெருக்கமான ஒரு பெரிய உரையாடல் இல்லை, உரையாடல் கிடையாது. இவங்க ராஜீவ்காந்தி ஐயாவோட அதே போலதான். வேற யாரு தேசிய தலைவர்கள் உங்க காலகட்டத்துல அப்ப அரசியல் இருந்தப்ப யாரோட பழகி? விவேக் குப்தா, முதலி மாயி மட்டும்தான் பேசிருக்கேன். சரிங்க, இப்ப இந்த கருத்தியல் பத்தி பேசும்போது இன்னொரு செய்தி உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க கம்யூனிச சித்தாந்தங்கள்லயும் கொஞ்சம் ஈர்ப்பு உண்டுன்னு முன்னாடி சொல்லியிருக்கீங்க பேசும்போது, வெளியிடங்களில் பேசும்போது கூட அது மாதிரி பேசியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கருத்தியல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கான உடன்பாடு? இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தம் அது எப்படி இருக்கு? வெளிநாடுகள்ல எப்படி இருக்கு? இந்தியாவுக்குள்ள எப்படி இருக்கு? கம்யூனிசத்தை புரிந்து கொண்டவர்கள் புரியாதவர்கள் அதிகம் இருக்காங்க. கம்யூனிசத்துக்கு வித்துட்டவர்கள் ஆனால் பிச்சை எடுத்தது இல்லை, எச்சில் சொல்றது இல்லை. நிறைய படிச்சிருக்காரு, உலகத்தை வரலாறு படித்தவங்க யாரும் கிடையாது. ஆனால் பெரியாரு பிச்சை சொல்றது, எச்சில் சொல்றதுன்னு இருக்காரு, பிச்சை எடுத்துருக்காரு. வறுமைன்னா என்னன்னு தெரியும், ஒரு குடி செலவற்ற குழந்தை வறுமைன்னா தெரியும். ஒத்துறதுக்கு பின்னால ஒரு இயற்கைய ஞானம் பெற்றாள், அது பெரியாருக்குதான் சமம். எனக்கு இந்த இடத்துல இன்னொரு ஐயம் வருது, என்னன்னா நீங்க தந்தை பெரியாரோட கருத்தியலோட பயணப்படுறீங்க. புத்தரை பத்தியும் சொன்னீங்க. இப்போ புத்தர் ஆன்மீக நெறி சார்ந்த கருத்தியலை வெளில கொண்டு வந்தாரு, அந்த கருத்தியலுக்கும் தந்தை பெரியாரோட கருத்தியலுக்கும் இன்னைக்கு இருக்க ஆன்மீகத்துக்கும் என்ன விதமான தொடர்புகளும் குழப்பங்களும் இருக்குங்க? புரிதல், அவரே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவர் ஆன்மீகங்கிறதுல. பொதுவா ஆன்மீகம்ங்கிறது என்ன நினைக்கிறீங்க நீங்க? அதுக்கான பொருள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆன்மீகம்னா ஒரு பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளது ஆன்மீகம். அது ஆஸ்திகமா ஆன்மீகமா? ஆன்மீகங்கிறது வடமொழி சொல்லு, ஆன்மீகங்கிறது தமிழ் சொல்ல சொல்லு சொல்ல. ஆனா வடமொழிக்கும் தென்னகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஆன்மீகத்திலேயே நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு சித்தர்கள் காட்டின வழிகள் வேற, அங்க இருக்கிற நடைமுறை வழக்கங்கள் வேற. அதனாலதான் நான் அது ஆன்மீகமா இல்ல ஆஸ்திகமான அப்படி ஒரு கேள்வி கேட்டேன். பொதுவா நீங்க ஆன்மீகம்ங்கிறது நம்ம பக்கம், நீங்க உங்களுடைய சிந்தனையில எப்படி நினைக்கிறீங்க? ஆன்மீகம்ங்கிறது உண்மையான நாத்திகம், ஆன்மீகம் தான். உண்மையான நாத்திகமே ஆன்மீகம் சொல்றீங்க? ஆமா. சரி, இப்ப அது எப்படி பார்க்கப்படுது? ஏன் இந்த கேள்வியை கேக்குறேன்னா, உங்களோட புத்தகங்கள்ல பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. சங்கரர் பத்தியும் ராமானுஜரை பத்தியும் மத்வர், அதுக்கப்புறமா சைவ சமயம் பற்றி இதெல்லாம் ஒரு ஆய்வுக்குட்படுத்தி பிரம்ம ஞானம்னா என்னங்கிற ஒரு தொடர்புப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் அந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்டது. வேத காலத்தை அய்யவல்லியர் ஒரு பெரிய ரிஷி இருந்தாரு, யாக்கியவல்லியர்னு பேர் அவரு. அவருக்கு வாசகிரவின்னு ஒரு ஸ்டூடெண்ட், எல்லாவற்றுக்கும் மூலம் உண்டு அல்லவா அப்படின்னு உண்டு, பிரம்மத்துக்கு மூலம் என்னன்னு கேட்டா. சரியான கேள்வி. இது போன்ற கேள்வி கேட்டா தலை வெடித்து விடும் அப்படின்னு
குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கறது அந்த காலத்துல ஒரு அது ரகசியமாவே பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. அது யாரு முத முத 2000 வருஷமா நான் பெருமைக்காக சொல்லல, 2500-3000 வருஷத்துக்கு மேலே சொல்ற சொல்லலாம், வேத காலத்துல சொல்லலாம். இந்த பிரம்மத்தை பத்தி இவ்வளவு பக்குவமா எழுதுறது வேற யாரும் எழுதவே இல்லை, எல்லாம் உயிருக்கு பயந்துகிட்டே எழுதாம இருந்தேன். அச்சம் காரணம். ஆமா, தலை வெடித்து விடுமுங்கிறதுனாலதான் ஆதிசங்கர் பிரம்ம ஒன்றுதான் உண்மைங்கிறாரு, ராமானுஜர் பிரம்ம உண்மை உலக உண்மைங்கிறாரு, மற்ற பிரம்ம உண்மை உலக உண்மை, இயற்கை உண்மைங்கிறாரு. சைவ சித்தாந்தம் இயற்கை உண்மை உலக உண்மை சைவ சித்தாந்தம் உண்மை அப்படின்னு ஆளுக்கு ஒரு அபிப்பிராயங்களை சொல்றாங்க. பிரம்மம்னா சாப்பாடுன்னு அர்த்தம், ரிக்வேதத்துல அதான் சொல்றான், சாப்பாடு தான் முக்கியம், அதுதான்டா பிரம்மம் அப்படிங்கிறான். சொல்லி வச்சிருக்க ஆதிசங்கர் சொல்லி வச்சிருந்தேன், பிரம்மம்னா சகலமும் பிரம்மம், ஆதியும் அந்தமும் பிரம்மமே அப்படின்னு சொல்லிருக்க. அது அவருடைய கோட்பாடு, நியாயமான கோட்பாடு கிடையாது. அதோட கொஞ்சம் ராமானுஜன் பிரம்ம உண்மை உலக உண்மை உலகத்தை உண்மைன்னு சொல்லு, அது வந்து மாயின்னு சொல்லக்கூடிய உலகத்தை அது உண்மைதான், உலகமே மாயின்றார் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் உலகம் மாயின், ஆனா இவர் உலகம் உண்மை அப்படின்றாரு. மதுரை தான் சொல்றாரு. அந்த இப்ப அந்த கழுதான கேட்டீங்க, ஆமா பிரம்மம், பிரம்மம்னா சாப்பாடுன்னு அர்த்தம், வேதத்து ரிக்வேதத்துல பிரம்மம்னா சாப்பாடுதான் சொல்றான், அதுதான் ஆன்மீகம்னு சொல்ல வரீங்க. இத வந்து இதுக்கு பேரு வந்து ஆன்மீகம்னு சொல்றாங்க அவங்க. அப்ப ஆன்மீகம்ங்கிறது புரிதல் அடிப்படையில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்மீகம், அவங்க அவங்களுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க வேற விதமா, உண்மை நிலைங்கிறது வேற. ஆமா ஆமா ஆமா, பிரம்மத்தை பற்றிய ஒரு தெளிவான கருத்துக்கள் எதுவும் சரியா இல்லை. ஆமா ஆமா, அப்படி யாராவது அதை அதிகமா கேள்வி கேட்டாங்கன்னா தலை வெடிச்சிடும்னு சொல்லி அச்சுறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்தா சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, அதே நேரத்துல இத பத்தி புத்தகம் யாரும் எழுதுனது இல்லை, எழுதுனா தலை வெடிச்சு போயிடும்ன்ற ஒரு அச்சுறுத்தல் இருந்தது, ஆனா அதை நீங்க மட்டும்தான் செஞ்சிருக்கீங்க. ஆமா, இப்ப இது எல்லாமே வந்து தென்னகம் சார்ந்த தமிழகம் சார்ந்த பிரம்ம ஞானம், அதை பத்தி சொன்னவங்கள பத்தி சொல்லியிருக்கீங்க. அடுத்து இந்திய தத்துவ ஞான விமர்சனம்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. இது இதுல முக்கியத்துவம் கொடுத்து புத்தர் பெருமானை தான் காட்டியிருக்கீங்க முக்கியமா. அப்போ இதுல மகாவீர், புத்தர், ராமானுஜர், சங்கரர் அப்படிங்கறதெல்லாம் வருது. இப்போ இந்திய தத்துவங்கள்ல எது உயர்ந்த தத்துவமா நீங்க நினைச்சு ஏத்துக்கிட்டீங்க? இந்தியாவில் மொத்தம் 18 விதமான தத்துவங்கள் உருவாயிருக்கு. இது 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால வந்த செய்திகள் தான் வந்து சிந்திக்க தோன்ற செய்திகள் நிறையா வந்துருக்கு. அதுக்கு பின்னால வந்த தத்துவங்கள் தான் சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை சொல்ல முன்னிலைப்படுத்தியது. அது ஆதிசங்கருக்கு பின்னால் வந்த அதுதான் செய்யறாங்க, அதை ஆதிசங்கர் சரியா செய்யலை அப்படின்ட்டு செய்யறாங்க அதை. அதே மாதிரி இந்த தொகுப்பு நூல் ஒன்று அறிந்ததில் அறியாததுன்னு கொடுத்துருக்கீங்க, இதுல பலருடைய வாழ்க்கையில நடைபெற்ற சின்ன சின்ன செய்திகள், இது சரியா இல்லையா அப்படிங்கறத எந்த இடத்துலயும் உங்களுடைய முடிவை சொல்லாம அந்த கருத்துக்களை சொல்லி படிக்கிறவங்களோட வாசகர்களோட முடிவுக்கு அதை விட்டுறீங்க. அதாவது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய கருத்தை மற்றவர்கள் மேல திணிப்பாங்க. ஆனா நீங்க செய்திகளை சொல்லிட்டு
முடிவுகளை நீங்க எடுத்துக்கங்க சிந்திச்சு அப்படின்னு அவங்க கிட்ட அந்த வழியை காட்டியிருக்கீங்களே, அதுல ஏதாவது நுட்பம் இருக்குங்களா? பெரியாரிய சிந்தனைவாதி அடிப்படையில, ஆனா நீங்க உங்களுடைய குடும்பத்துல எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த கருத்தை யார் மேலையுமே வலியுறுத்தினது இல்லை. அதுக்கு காரணம் தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு, யாரையும் வந்து வற்புறுத்தி பெறுவதல்ல, அது தானாக வருவதுங்கிறது தான் முக்கியம். அவங்களா அவங்கவுங்க உணர்ந்து வரணும், நாம எதையும் திணிக்க கூடாதுன்னு சொன்னதை நீங்க உளப்பூர்வமா ஏத்துக்கிட்டதோட வெளிப்பாடா நான் நினைக்கலாமா? இப்ப பரபரப்பா நம்ம சமூகத்துல பேசப்படுற ஒரு செய்தி என்னன்னா, மொழி உணர்வு பத்தி பேசுறாங்க. மொழி உணர்வுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும், எது சரி, அதுக்கு ஏதாவது வரையறை இருக்கா? மொழி என்பது ஒருவருக்கு ஒரு புரிந்துணர்வு சாதனமே தவிர ஊடகம், அவ்வளவுதான். அவ்வளவுதான், அதுக்கு மேல அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம சிறப்புகளை சொல்றதுனால அதனுடைய இம்பார்ட்டன் அதிகமா போகுது. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காரணம் செய்திகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முடிவு அடிப்படையான விஷயங்கள். செய்திகளை பரிமாறிக்கிறதுக்கான ஒரு ஊடகமா அது இருக்கு, அவ்வளவுதான். அது அந்த அளவுக்கு மட்டும்தான் பார்க்கணும், ஒரு பெரிய உணர்வு பூர்வமான செய்தியா பார்க்க வேண்டியது இல்லையா? அது தாய்மொழி தமிழ் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய தாய்மொழி உயர்வு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறை அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அணுகுமுறை இல்லைங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆனா அது வேண்டியதா இருக்கு. இன்னொரு இடத்துல அது வந்து வடநாட்டுல எல்லாம் வந்து சமஸ்கிருதத்தை தூக்கி வச்சிருக்க நாம ஏன் தமிழை வச்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடுது. அந்த ஒப்புமை வர்றதுனால வேற வழி இல்லாம போயிடுது அப்படின்னு சொல்ல வரீங்க. சரிங்கப்பா, இப்போ கடைசியா நீங்க வந்து ஒரு நூல் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏறக்குறைய அச்சாகி விட்டதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு? தண்ணி பிரச்சனை பெருசா இருக்கு, ஆறுகள்ல வர தன குடிநீர் தண்ணீர்கள் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. சூழல்ல வந்து நீர் சேமிப்பு அப்படிங்கறத எப்படி நினைக்கிறீங்க? எது சரியான அணுகுமுறை, எப்படி இருந்தா நமக்கு தண்ணீரை அடையலாம்? தண்ணீர் என்பது அரசியல் ஆயிட்டு. இப்ப அது வீணா வந்து கடல்ல போய் கலக்கிறத சேமிக்கணும், அது சேமிக்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சா இதுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைச்சிடும் நினைக்கிறீங்க? சரிப்பா, இப்போ ஒரு வளர்கிற ஒரு இளைஞன் இல்ல வளர்கிற ஒரு தலைமுறை இல்ல அடுத்த தலைமுறை எப்படி நடந்துகிட்டா, எந்த வழியில நடந்து வந்தா நாம வந்து சரியான இலக்கை நோக்கி பயணிக்கலாம்னு உங்களுடைய அனுபவத்தை வச்சு சொல்றீங்க? எது சரியான பாதைன்னு நினைக்கிறீங்க, எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுங்கல் தான் காரணம். ஒழுக்கல் ஒண்ணுமே கிடையாது. ஒழுக்கத்துக்கு டெஃபர்மேஷனுங்கிறது தான் வித்தியாசம் இருக்கு. அமெரிக்காவில் நாலு கல்யாணம் பண்ணிக்கிறான், நாம நாலு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அது அந்த கலாச்சாரம் வேற, இந்த கலாச்சாரம் வேற. அதே இது அது மனித சமுதாயம் தான், இது மனித சமுதாயம், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, கல்ச்சருக்கு ஏற்றவாறு அந்த கோட்பாடுகள் மாறும். எந்த முறையை கையாண்டா சரியான இடத்துல வரலாம், ஒழுக்கம்ங்கிறது அடிப்படை, அதுல மாற்றமே இல்லாதது. எந்த பிரச்சனையும் சமுதாய நோக்கோடு பார்க்க வேண்டும். உண்மை, சமுதாயத்துக்கு பயன்படக்கூடியதா இருந்தா செய்யணும், சமுதாயத்துக்கு பயன்படாதுன்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே என்ன வரணும், சமுதாயம் தான் முக்கியம், சமுதாயத்துக்காக தான் எல்லாமே நடக்குது. அப்படியே என்ன வரணும், அரசியல் தலைவர்களுக்கு வரணும், வந்தாதான் வந்து ஒரு தீர்வு காண முடியும். இல்லாத வரைக்கும் தீர்வு காண முடியாது.
அதாவது ஒரு பொறுப்புணர்வு எல்லாருக்கும் வேணும், தன்னலம் இல்லாத பொறுப்புணர்வா வேணும், அவ்வளவுதான் சுருக்கமா சொல்றது. நீங்க உங்க கூட இவ்வளவு நேரம் பேசினதுல மிகச்சிறந்த கருத்துக்கள். அடுத்தது எப்படி வரணும், என்ன வரணும், எப்படி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நாம சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறதையும் முறையா உங்களுடைய அனுபவங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளையே தொடர்ச்சியா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய கருத்துக்களா இங்க வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய அனுபவத்திற்கும் நீங்கள் பழகிய தலைவர்களுடைய பெரும்பான்மையான பண்புகளை நீங்களும் அப்படியே உள்வாங்கிட்டு இன்றைக்கும் அமைதியான, பண்பு மிக்க, பொறுமையான, எளிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்ல வயதில்லை என்று ஒரு பக்கம் சொல்லுவார்கள். ஆனால் வாழ்த்த வயது மட்டும் முக்கியமல்ல, மனது முக்கியம் என்று ஒரு சாரார் சொல்லுவார்கள். என்றாலும் கூட உங்களிடம் இருந்து நாங்கள் பெறுவது உங்களுடைய அனுபவத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதும் நீங்கள் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் பின்பற்றுவதும் தான் நாங்கள் உங்களுக்கு செய்கிற மரியாதையாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இத்தனை செய்திகளையும் தன்னகத்தே ஒரு பெட்டகமாக வைத்து நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிற, நம்மோடு எளிமையாக நம் அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் ஒரு பண்பாளரை இன்றைக்கு நாம் சந்தித்திருக்கிறோம். அகவை 90 கடந்திருக்கிறது, அனுபவம் 80 ஆண்டுகளை கடந்திருக்கிறது, படிப்பு 9 வகுப்பிலேயே நின்றிருக்கிறது. என்றாலும் அவருக்கு இந்த சமூகம் கற்றுக் கொடுத்த பாடம் எண்ணில் அடங்காத அளவிற்கு அவரிடம் பொதிந்து கிடக்கிறது. ஒவ்வொன்றையாக அவரிடம் இருந்து பெறுகிற போது ஏற்பட்ட இன்பமும் சரி, நம் வாழ்க்கை பயணத்திற்கு, நெடுந்தொலைவு பயணத்திற்கு, ஒழுக்கமான பயணத்திற்கு இவையெல்லாம் நிச்சயமாக படிக்கற்களாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நேர்காணலை இதோடு நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அப்பா வணக்கம். வணக்கம்.